ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கவிஷ்கு கிச்சனை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே தெரு ரெட் கலர் பட்டனை எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போலாம் வீடியோஸ் போகிறேன் அப்போலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேம் சப்ஸ்கிரைப் பற்றிலும் இலவசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். அதே ஒரு கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த கம்பி பதமும் தேவையில்லை, லேசாக பிசு பிசுக்குன்னு இருக்கும். நம்ம குலாப் ஜாமுக்கெல்லாம் வந்து சுகர் சிரப் செய்வோம்ல அந்த மாதிரி பாருங்கள். இது மாதிரி இதை அடுப்பில் வச்சதுலேருந்து சரியாக 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சா போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம் 1-5 நிமிஷம் போல். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, நாங்கள் சேர்க்கலை. இப்போ இது கூட பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா பிசைய வரல அப்படின்னா நெய்யோ இன்னும் கொஞ்சம் எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இது மாதிரி 1 டம்ளர் பால் இதுக்கு சரியாயிருச்சு. இப்போ உருட்ட ஆரம்பிச்சுக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோம், அப்ளை பண்ணிக்கிட்டோம். இந்த ஷேப்புக்கு கொண்டு வர்றது எப்படின்னா, நம்ம எப்போதும் போல் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு அப்படியே கொஞ்சம் சைஸை மாற்றி உருட்டி விடுங்க. எல்லா உருண்டைங்களும் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சிட வேண்டியதா. எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போது எண்ணெயில் பொரிச்சிடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக காஞ்சிருச்சுன்னா உள்ளே வேகாமலும் வெளியே தீஞ்சும் வந்துடும். எண்ணெயோட சூட்டை அப்பப்போ பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சூடு அதிகமாகிடுச்சுனாலும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு செய்யுங்க. இப்போ நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆக போது எல்லா உருண்டைகளையும் வெளியே எடுத்து வச்சுக்கலாம். எப்படியா இருந்தாலும் சுகர் சிரப் பாதி இருக்கும், அதை கொஞ்சம் சூடுபடுத்திக்கலாம். இந்த பக்கம் எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம சுகர் சிரப்பும் நம்ம பொரித்து வச்சுருந்த உருண்டைகளும் சூடாக தான் இருக்கணும். அப்படியே இதை பெரட்டி விட்டு 1.5 மணி நேரம் இதை வச்சுருப்போம். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ 1.5 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம பார்க்குறோம் ஸ்வீட் சுவையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் குட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.